வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் இன்று முதல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இந்த மாதத்திற்கான வழக்கமான அத்தியாவசிய பொருட்களையும் சேர்த்து விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் புதிதாக 11 மருத்துவக் கல்லூரிகளை இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார். சமையல் எண்ணெய்களின் மீதான வரி குறைப்பதால் சந்தைகளில் எண்ணெயின் விலை குறையும் என்று மத்திய நுகர்வோர் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருப்பதியில் 2வது மலைப்பாதையில் 40 நாட்களுக்கு பிறகு மீண்டும் வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆண் குழந்தைகளுக்கு சேமிக்கக்கூடிய வகையில் அஞ்சல் துறையில் பொன்மகன் சேமிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான திருப்புதல் தேர்வு திட்டமிட்டபடி வருகின்ற 19 தேதி நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து வருகின்ற 17 தேதி ஆகிய திங்கட்கிழமையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி 16 தேதிக்கு பதிலாக 17 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 25 தேதி எந்த ஒரு சேவல் சண்டைக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தொடர்ச்சியாக முழு ஊரடங்கிற்கு வாய்ப்பில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இளங்கலை முதுகலை முதுநிலை படிப்புகளுக்கு நடத்தப்பட்ட ஆன்லைன் தேர்வு முடிவுகள் இன்று மாலை வெளியாகும் என்று சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. பழனியில் இன்று முதல் தைப்பூச விழா நிறைவடையும் வரையில், அதாவது 21 தேதி வரை கோவிலுக்கு பக்தர்கள் அனுமதி இல்லை என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள காமராஜர் மணி மண்டபத்தை இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார். சென்னையில் இன்று பராமரிப்பு பணி காரணமாக காலை 9 முதல் மதியம் 2 வரை மேற்கண்ட இந்த பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் அனுமதியின்றி கட்டுமானங்களை மேற்கொண்டதாக ஈசா அறக்கட்டளைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 15,379 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹிமாச்சல் பிரதேசத்தின் தலைநகரான சிம்லாவில் இந்த ஆண்டின் முதல் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது. 2020-21 நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் டிசம்பர் 31 தேதி என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மார்ச் 15 தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஐஐடியின் புதிய இயக்குநராக காமகோடி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலு அவர்களுக்கு வேல்ஸ் பல்கலைக்கழகம் இன்று கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று காவேரி மருத்துவமனையில் கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். வருகின்ற ஜனவரி 16 தேதி பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் முன்பதிவு செய்தவர்களுக்கு முன்பதிவு கட்டணம் 2 திருப்பி தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் காரமடையில் உள்ள அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலுக்கு கற்கள் பதிக்கப்பட்ட தங்கத்திலான கிரீடம் நன்கொடையாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களின் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டது. மதுரையில் அமைய உள்ள கலைஞர் நினைவு நூலகத்திற்கான அடிக்கல் நாட்டும் பணியை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தைப்பூசத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அழகர் மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மேற்கண்ட இந்த 6 ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது. ஓமைக்ரான் வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு என தனி தடுப்பூசி தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் மார்ச்சில் அது பயன்பாட்டிற்கு வரும் என்றும் பைசர் மருந்து நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரோடு சிக்கையா நாயக்கர் கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். சென்னையில் 60 மேற்பட்ட இணைய நோய் உள்ளவர்களுக்கு இல்லத்திற்கே சென்று பூஸ்டர் டோஸ் செலுத்தப்படும் என்று சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 உயர்ந்து ஒரு சவரன் 36,000 விற்பனை ஆகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.